எல்லார் மனசுலயும் இப்போ இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த COVID-19 பேண்டமிக் எப்போ ஒரு முடிவுக்கு வரும், இந்த கரோனா வைரஸ் சுச்சுவேஷன் எப்போ மாறும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேண்டமிக் எப்போ ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, உலகம் பூரா இருக்கிற ரேட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அதாவது அந்த நோய் பரவுற விதம், அந்த பரவுற ஸ்பீடு வந்து நல்லா குறைஞ்சி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஒரு கண்டெய்ன்மெண்ட்க்கு வந்த அப்புறம் தான் WHO வந்து இந்த பேண்டமிக் ஓவர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணும். எந்த ஒரு பேண்டமிக்கும் அதோட கோர்ஸை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கோ மூணு விதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மூணு டைப்பில் எது வந்து COVID-19 பொறுத்த வரைக்கும் எது வந்து நல்லா ஒர்க் ஆகும், இல்லை எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து UK ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட். ஹர்ட் இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனலாவோ அன்இன்டென்ஷனலாவோ ஒரு இன்ஃபெக்ஷனை பரவ விட்டுடுறது தான் ஹர்ட் இம்யூனிட்டி. இதில் என்ன ஆகும்னா, அந்த கம்யூனிட்டி பூரா வந்து இன்ஃபெக்ஷன் பரவிட்டே இருக்கும். நம்ம எந்த முயற்சியும் எடுக்காமல் அதை தடுக்கிறதுக்கான எந்த எஃபர்ட்டும் போடாமல் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். இதோட பிக்கஸ்ட் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. மில்லியன் கணக்கில் வந்து மக்கள் அழிஞ்சு போயிடுவாங்க இந்த சிஸ்டம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது. இனிஷியலாக UK வந்து இந்த மாதிரி ஹர்ட் இம்யூனிட்டி நடக்கட்டும் அப்படின்னு தான் விட்டாங்க. பட் என்ன ஆகும், நம்பர் ஆஃப் கேசஸ் ரொம்ப ஹையாக போகி ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இருக்காது, தேவையான எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் வந்து COVID-19 அப்படின்ற அந்த இன்ஃபெக்ஷன் பேண்டமிக்கால் சாகிறது ஒரு பக்கம்னா, ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபெயில் ஆகிட்டதால் யாருக்கும் எந்த மெடிக்கல் கேரும் கிடைக்காததால் இறந்து போகிற மக்களும் ரொம்ப அதிகமாகிடுவாங்க. ஸோ ரொம்ப பெரிய லெவலில் வந்து இதனால் அழிவு இருக்கும் ஹர்ட் இம்யூனிட்டி மெத்தடில். ரெண்டாவது வழி ஒரு பேண்டமிக் முடிவுக்கு வர்றதுக்கு என்ன அப்படின்னா, இந்த உலகம் பூரா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து அட் எ டைம் ஷட் டவுன் பண்ணி இல்லைனா லாக்டவுன் பண்ணி அப்படியே அவங்கவுங்க வீட்டில் குவாரண்டீனில் இருந்து அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது, எப்படி புதுசாக ஒரு ஹோஸ்டே கிடைக்காம இந்த பேண்டமிக் எண்ட் ஆகிடும், அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் அட் எ டைம் ரெண்டு வாரத்துக்கு அப்படியே டோட்டல் லாக்டவுன் ஷட் டவுன் பண்ணுறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, சில எசென்ஷியல் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எமர்ஜென்சி சர்வீஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும், அது இல்லாமல் வந்து ஒரு கம்யூனிட்டி அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக இது ஒரு சொல்யூஷன் கிடையாது, இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளும் கிடையாது. பேண்டமிக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேக்சின்னு ஒன்று வர வரைக்கும் நம்ம எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி குவாரண்டைன் பண்ணி சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணி அதை வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது சுச்சுவேஷனை, அதுதான் மூணாவது ஆப்ஷன், அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷனும் கூட. ஸோ இந்த மோஸ்ட் ரியலிஸ்டிக் மெத்தட், அதாவது லிவ் அண்ட் மேனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த பேண்டமிக்கை மேனேஜ் பண்ணுறோம், இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணால் இதோட டிரான்ஸ்மிஷன் குறையுமோ அந்த மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது. சில கண்ட்ரீஸ் வந்து சுச்சுவேஷனை ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஜெர்மனி வந்து சைனா இட்டலி ஸ்பெயின் மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து பயங்கர ஹையாக போயிட்டு இருந்தாலும் அவங்களோட வெல் ப்ரிப்பேர்டு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கிறதாலையும் நல்ல கவர்மெண்ட் பாலிசிஸ் ரொம்ப ஏர்லி டெஸ்டிங் வைட் ஸ்ப்ரெட் டெஸ்டிங் அதாவது நிறைய வைட் ஸ்ப்ரெட்டாக டெஸ்டிங் பண்ணதால் அவங்க வந்து சுச்சுவேஷனை ரொம்ப தூரம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சீக்கிரமாகவே. ஆக்சுவலாக சவுத் கொரியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மர்ஸ் அப்படின்ற ஒரு பேண்டமிக்கை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அவங்க வந்து ரொம்ப குயிக்காக வைட் ஸ்ப்ரெட் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே சுச்சுவேஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்ஃபெக்ஷனோட ஸ்ப்ரெட் வந்து ஒரு லெவலில் இருக்கும்போது அவசியம் ஏற்படுற போது நம்மளுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கிடைக்கும், ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து மேனேஜபிள் லெவலில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சயின்டிஸ்ட்க்கும் எக்ஸ்பர்ட்ஸ்க்கும் வந்து டைம் இருக்கும் ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சி ஒழுங்காக டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு.
நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் இந்த டைம்ல லைக் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் 2020ல ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஒரு வேக்சின் வந்து ரெடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெத்தட்ல வந்து டிராபேக்ஸே இல்லையா அப்படின்னா இருக்குது. இதுலயும் நிறைய பேர் சிம்டம்ஸ்னால வந்து இறந்து போயிடுவாங்க. அது மாத்திரம் இல்ல, மெடிக்கல் இஷ்யூஸ் தாண்டி எக்கனாமிக் இஷ்யூஸும் வந்து இருக்கும். லாக்டவுன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும் நிலைமைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த கம்யூனிட்டிஸ்ல இல்ல அந்தந்த கண்ட்ரீஸ்ல. சோ பெரிய லெவல்ல பிசினஸஸ் வந்து பாதிக்கப்படும், எக்கானமி வந்து சரிஞ்சு போயிடும். அது மாத்திரம் இல்ல, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பேண்டமிக் ரொம்ப நாள் நீடிக்கும் போது அது நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷனும் பிடிஎஸ்டி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேக்சின் கண்டிப்பா வரும் இந்த COVID-19 பொறுத்த வரைக்கும். அந்த வேக்சின் வரும்போது தான் இந்த பேண்டமிக் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த COVID-19 வேக்சின் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த COVID-19 வந்து இதுக்கு முன்னாடி வந்த SARS, MERS இந்த பேண்டமிக்கோட வைரஸ் மாதிரி நிறைய விதத்துல அது வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் COVID-19 வைரஸ் பத்தி என்ன அப்படின்னா, இது வந்து மியூட்டேஷன்ஸ் ஆனாலும் ரொம்ப பெரிய லெவல்ல மியூட்டேஷன் ஆகுறது இல்ல, வேற வைரஸ் மாதிரி அது பிஹேவ் பண்றதுக்கு. ஸோ அதோட மியூட்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு செக்ல ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதனால வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த COVID-19 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 160 கம்பெனிஸ் வந்து வேக்சின் ப்ரொடியூஸ் பண்றதுல இல்ல வேக்சின் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்ல என்கேஜா இருக்காங்க. வேக்சின் ரெடி அப்படின்னு சொன்னாலும் அது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து அவைலபிள் ஆக்குவாங்க. ஸோ நார்மலா ஹெல்த்தியா இருக்கிற ஜென்ரல் பப்ளிக்கு இல்ல வேர்ல்ட் வைட் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எப்போ வேக்சின் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் வந்து மிட் ஆஃப் 2021 ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வேக்சின் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு, அது எந்த அளவுக்கு அந்த வைரஸ் வந்து அதோட தீவிரத்தை வந்து குறைச்சிடுச்சு ஓவர் த டைம், இதெல்லாம் பொறுத்து தான் பேண்டமிக் வந்து எண்டுக்கு வர்றது எப்போ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எல்லாருக்கும் வேக்சின் அவைலபிள் ஆகி அந்த வேக்சினேஷன்னால ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த பேண்டமிக் ஓவர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு 2022 வரைக்கும் ஆயிடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ வேக்சினேஷன் வந்துட்டு அப்புறம் கோவிட் சுத்தமா காணா போயிடுமா அப்படின்னா இல்ல, அநேகமா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா வேக்சினேஷன் இருக்கும், அதனால நம்மளுக்கு ப்ரீவியஸ் இம்யூனிட்டி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அந்த கண்ணா பின்னால ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் இறந்து போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராது, ஹெல்த் கேர் ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஒரு ஆர்டர்ல இருக்கும். அது மாத்திரம் இல்ல, டாக்டர்ஸ் ஆல்ரெடி அத இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஓரளவுக்கு பழகியும் இருப்பாங்க, அதனால ரொம்ப பேனிக் ஆகாம இருக்கும் கம்யூனிட்டிஸ்க்கு நடுவுல. ஸோ இந்த பேண்டமிக் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாலும் கரோனா வைரஸ் ஒரு முடிவுக்கு வருமா, அதாவது பேண்டமிக் ஓவர்னு சொன்னா கூட COVID-19 வந்து சுத்தமா காணா போயிடுமா அப்படின்னா இல்ல, அது இருக்கும் அப்படிதான் நிறைய ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு நியூ நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, மாஸ்கோட நம்ம வெளியே போறதும் அந்த சோசியல் டிஸ்டன்சிங்க மெயின்டைன் பண்றதும் இது வந்து ஒரு யூஷுவலான திங் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நிலைமை இப்படியே இருக்காது, இம்ப்ரூவ் ஆகும், வேக்சினேஷன் வரும், எல்லாருக்கும் ஒரு லெவல் ஆஃப் இம்யூனிட்டி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாகவும் பொறுப்பாகவும் கரெக்டான விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்கை பண்ண சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து என்னோட யூடியூபர் ஃப்ரெண்ட் பிரவீன் அப்படிங்கிறவங்க. பிரவீனோட யூடியூப் சேனல் பேரு குட்டி ஸ்டோரி வித் கே பி. தேங்க்யூ பிரவீன், இந்த டாபிக் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.